The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers. அண்மை செய்தியை பார்க்கிறோம். என்எல்சி அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் சார்பாக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். என்எல்சி அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற நீதிபதி டிகாராமன் பரிந்துரை செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், விரிவான விவரம். கடந்த 2020 பிப்ரவரியில வந்து என்எல்சி சுரங்கத்தில் வந்து தீ விபத்து ஏற்பட்டது. இது தொடர்பான வழக்கில் வந்து அதிகாரிகளுக்கு எதிராக தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் வந்து 15 மேற்பட்டோர் பலியான நிலையில வந்து முன்ஜாமீன் கோரி அவர்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு நீதிபதி டிகாராமன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது சுரங்க தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தரப்புல முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று ஒரு மனு உத்தரவு வந்து ஒரு இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை வந்து உரிய விவரங்களுடன் தாக்கல் செய்யும்படி August 17 நீதிபதி டிகாராமன் உத்தரவு பிறப்பித்தார். ஆனா அன்றைய தினம் மாலையே வந்து என்எல்சி நிர்வாகத்துல இருக்கக்கூடிய துணை பொது மேலாளர் பதவியில ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒரு சுற்றறிக்கை பிறப்பிக்கிறார். அந்த சுற்றறிக்கையில சுரங்கத்திற்குள் நடைபெறும் விவகாரங்களை வழக்கறிஞரிடம் பகிரக்கூடாது என்றும் அவ்வாறு பகிர்ந்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த சுற்றறிக்கை காரணமாக தங்களால் கூடுதல் மனு தாக்கல் செய்ய முடியவில்லை என்று குடும்பத்தினர் தரப்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பரவில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இன்று உத்தரவு பிறப்பித்த நீதிபதி டிகாராமன் முன்ஜாமீன் மனுக்கள் கோரியவர்களில் சிலர் வந்து ஓய்வு பெற்று விட்டதால் தற்போதைய நிலையில் இந்த மனுதாரர்களை யாரும் கைது செய்யக்கூடாது என்ற ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதே சமயம் இந்த வழக்கு குறித்து விசாரணை தீ விபத்து சம்பந்தம் குறித்து ஒரு விசாரணை அறிக்கையை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை September 25 தள்ளி வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த நீதிமன்றம் வந்து August 17 ஒரு காலையில் உத்தரவு பிறப்பித்தவுடன் அதே நாள் மாலையில் வந்து ஹெச்ஆர் மேனேஜர் வந்து ஒரு சுற்றறிக்கை பிறப்பிக்கிறார். இது வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாக இருக்கிறது. ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயரில் பணிநீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஒரு அச்சுறுத்தலாகவும் இருக்கிறது என்று கூறி பிரகாரத்தை தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்திருக்கிறார். என்எல்சி நிர்வாகத்தின் மனிதவள மேம்பாட்டுத்துறை இருக்கிற துணை பொது மேலாளராக இருப்பவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்து நீதிபதி டிகாராமன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரியின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை நீதிமன்றத்தில் 3 தாக்கல் செய்ய வேண்டும் என என்எல்சி தரப்பு நிர்வாகத்திற்கும் நீதிபதி டிகாராமன் உத்தரவு பிறப்பித்து வழக்கை September 25 என்று தள்ளி வைத்திருக்கிறார். விக்னேஷ். விவரங்களுக்கு நன்றி முகேஷ். பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, போட்டிசலி. போட்டிசலி and Raphael, shirts and trousers.